சாத்தான்குளம் சம்பவம் மிகவும் கண்டிக்கத்தக்கது, வருந்தத்தக்கது. சம்பந்தப்பட்ட காவல்துறை அலுவலர்கள் அவர்கள் மேல் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் பாரதிய ஜனதா கட்சியின் நிலைப்பாடு. சம்பவம் நடந்த அன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியின் மூலமா எங்களுடைய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் திருமதி சசிகலா புஷ்பா அவர்களும், எங்களுடைய மாவட்ட செயலாளர் தூத்துக்குடி மாவட்ட தலைவர் அவர்களும், அந்த இன்சிடென்ட் நடந்த நாளிலிருந்து அவர்களுக்கு உதவியாக அங்கிருந்து அத்தனை பணிகளும் எங்கள் கட்சியின் சார்பில் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அதேபோல் நானும் அதுக்கான கண்டன அறிக்கை வெளியிட்டிருந்தேன். சம்பந்தப்பட்ட காவல்துறையின் மேலே கடுமையான நடவடிக்கை எடுக்கணுன்ற சொல்லியிருந்தோம். தமிழக அரசாங்கமானது அந்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றி இன்றைக்கி இது சம்பந்தப்பட்ட அலுவலர்கள் மேலே நடவடிக்கை எடுத்திருக்காங்க. இன்னும் இந்த வழக்கை துரிதமாக ஸ்பீட் ட்ரையல் நடத்தி அவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணுன்றது தான் எங்களுடைய. எதிர்கட்சி தலைவர் ஸ்டாலின் அவர்களுக்கு எல்லாத்துலேயுமே அரசியல் செய்கிறது தான் போக்கு போச்சு. ஒரு விஷயம் நடந்தது, அதுக்கு ஒரு ஜுடிஷியல் என்கொயரி அப்பாயின் பண்ணியிருந்தாங்க. அடுத்த அந்த அன்னைக்கே ஜுடிஷியல் என்கொயரி அப்பாயின்மெண்ட், ஜுடிஷியல் ஆஃபீஸர் அவருடைய என்கொயரி ரிப்போர்ட் கொடுத்தோன்னா காவல்துறையானது அவங்க சரியான நடவடிக்கை எடுத்திருக்காங்க. இதில் வந்து டிலேக்காக எந்த இதுவுமே இல்லை. இதில் வந்து முதலமைச்சர் வந்து துரிதமாக செயல்பட்டு இன்றைக்கி எந்த பாரபட்சமும் பார்க்காமல் போலீஸ் அதிகாரிகள் வந்து கைது செய்யப்பட்டுள்ளார். சீனாவை பொறுத்தளவுக்கு சீனா பொருள்களை தவிர்க்க வேண்டும், நாங்கள் தமிழ்நாடு முழுவதுமே சீனா பொருள்களை தவிர்க்க வேண்டும், சீனா ஆப்புகளை தவிர்க்க வேண்டும் அப்படின்ட்டு தான் உறுதிமொழி எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இது பாரதிய ஜனதா கட்சியினுடைய அனைவருமே நாங்கள் எங்கள் உறுதிமொழிக்கு ஏற்பாட்டுப்பட்டு சீனா பொருள்களை தவிர்க்கிறதுக்கான பணிகளும் செஞ்சுருக்கோம். சீனாவுடைய ஆப்ஸ் எல்லாம் கூட நாங்கள் டவுன்லோட் நிறைய பேர் டவுன்லோட் பண்ணது அதை டெலிட் பண்ணியிருக்காங்க. ஸோ நாங்கள் வந்து மத்திய அரசாங்கம் என்னென்ன நடவடிக்கை எடுக்கிறதோ பாரதிய ஜனதா கட்சி அந்த நடவடிக்கையில் வர்றது. ரொம்ப சந்தோஷம், தேங்க்யூ.